இருந்ததும் இங்கே அர்ச்சகர்கள் பிரம்மோத்சவம் நடத்துகிறார்கள் அல்லவா, அதுல வீதி பரப்பாடுகள்லாம் ஆகி கோவிலுக்கு திரும்பி எழுந்துள்ளதும் கோவில் வாசல்ல திவ்ய பிரபந்தம் ஆம்னாய பிருந்தசியவா என்று சாதிக்கிறார். ஆம்னாயம்னா என்ன, ஆம்னாயம் என்ன வேதம்னு சொல்லல சுவாமி தேசிகன். அதனால பொதுவாக அது தமிழ் வேதத்தையும் குறிக்கும், சம்ஸ்கிருத வேதத்தையும் குறிக்கும். அதனால திவ்ய பிரபந்த கோஷ்டி, அதே மாதிரி வேத பாராயண கோஷ்டி, இந்த ரெண்டு கோஷ்டிகளுக்கும் சடாரி சாய்க்கிற வழக்கம் அல்லவா. அப்படி சடாரி சாய்ச்ச பிற்பாடு பெருமாள் உள்ள ஏழ்றார். உள்ள ஏழினா வாகன மண்டபத்துக்கு எழுந்துள்ளியாச்சு. உடனே வாரோகண சம்பிரதம் சமபரம் சம்யக் வினேதும் க்ஷமா. பெருமாள் திருமணம் எப்படி இருக்கு, ரொம்ப களைப்பா இருக்கு. திருமணத்தை சேவிச்சாங்க, ஏன் வீதி பிரமணம், வீதி எல்லாம் சுற்றின்னு வந்தார்களோ வாகனத்து மேல எழுந்துள்ளி ஆகினார. ஆக வைத்தாளிகள் சொல்கிறார்கள், எம்பெருமானே உம்முடைய சமங்கள்லாம் குறையறதுக்கு ஒரு வழி சொல்லுகிறோம். இப்பொழுது உற்சவம் முடிந்து போச்சு, உள்ளே ஆஸ்தான மண்டபத்துக்கு எழுந்துள்ளணும். அப்படி எழுந்துள்ளும் போது சிவபரிகாரமாக பத்தி விளாத்திக்கிட்டு சிம்ம ஆஸ்தான மண்டபத்துக்கு கர்ப்பகிரகத்துக்கு எழுந்துள்ளலாம். அதற்கு என்ன பண்ணணும், முன்னாடி சம்யக் வினேதும் க்ஷமா, நமக்கு இருக்க முடியான சமத்தெல்லாம் போக்குவதற்கு உரியவள் பாதுகா தேவி. அவளை பேர் பட்ட தெரியுமா, லீலா சஞ்சரண பிரியா. நடக்கச்சே ஒய்யாரமா நடப்போம், அழகா நடப்போம். அப்படி அழகான நடை போடுகின்ற, ஒய்யாரமாக நடக்கின்ற உண்மை எப்படி நடக்கின்ற பாதுகா தேவி உண்மை பத்தி உலகத்தை செய்து உள்ளே அழைச்சிட்டு போவோம். ஆகிய அதனால என்ன ஆகும் உமக்கு அப்படின்னு கேட்டா, வாகாரோகண சம்பிரதம் சமபரம் சம்யக் வினேதும் க்ஷமா, வானத்து மேல எழுந்துள்ளி உற்சவம் கண்டனத்தினால ஏற்பட்ட சமம் இருக்கேன், அந்த சமம் அந்த சமயம் எல்லாத்தையும் போக்குவதற்கு இந்த பாதுகா தேவிக்கு நல்ல யோகியதை இருக்கு. அதனால அவள் மேல சுரிசது பாதாம்புஜம் பாதுகா, உம்முடைய திருவடியானது தாமரை மலர் போன்ற உம்முடைய திருவடியானது மெல்ல இந்த பாதுகையை சாத்தி கொள்ளட்டும், சுரிசத்து தொடட்டும்ங்கிறார். நல்ல மெதுவா சாத்திக்கணும், ஏன்னு கேட்டா அப்பதான் பாதுகைக்கும் சமம் இருக்காது, திருவடிக்கும் சமம் இருக்காது அல்லவா. அதனால அதை சாத்திக்கிட்டு என்ன பண்ணணும், ஒய்யாரனோட போட்டு உள்ளே கர்ப்பகிரகத்துக்கு ஆஸ்தான மண்டபத்துக்கு தேவர்கள் எழுந்துள்ள வேணும் என்று வைதாளிக்கர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துல விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் நிதீன விதீனாம் அர்த்தம் தித்தீயமிதம் அங்குரிதம் தவான்னஹாம் நீலாசகீபிஹி உபநீய நிவேஷ்யமானா மங்தும் பிரபோ துறையதே மணிபாதுகாத்வாம். ஸ்லோகம் 246. விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் விதீனாம் அர்த்தம் தித்தீயமிதம் அங்குரிதம் தவான்னஹாம் நீலாசகீபிஹி உபநீய நிவேஷ்யமானா மங்தும் பிரபோ துறையதே மணிபாதுகா த்வாம். உற்சவம் காரம்பர உற்சவம் ஆயிடுது. இப்போ மத்தியானம், மத்தியானத்துல திருமஞ்சனத்துக்கு எழுந்துள்ளோம் என்று வைத்தாளிக்கர்கள் பிரார்த்திக்கிறார்கள். விருத்தம் கிரமேண பகுதா நியுதம் விதீனா, இதுவரையிலும் எத்தனையோ பிரம்மாக்கள் தெரிஞ்சா லட்ச நியுதம் விதீனா, லட்சக்கணக்கான பிரம்மாக்கள் தோன்றி கிரமேண விருத்தம் எல்லாம் மறைந்தார்கள் தெரிஞ்சுதா. இப்போ அர்த்தம் திதீயமிதம் அங்குரிதம் தவான்னஹாம், இன்று பொழுது விடிந்து பகல்ல பாதி பொழுது ஆகிவிட்டது, அதுல எத்தனையோ லட்சக்கணக்கான பிரம்மாக்கள் தோன்றி வளர்ந்து சுட்டித்து எல்லாம் மண்ணி காரியங்களுக்கு மறந்து போனார்கள். இப்போ ரெண்டாவது பாதி மிச்சம், அந்த அர்த்தம் திதீயமிதம் பிற்பகல், பிற்பகல்னா 15 நாளைக்கு மேல, 16வது நாள் ஆரம்பம் அல்லது 12 மணிக்கு மேல மணி ஆரம்பம். அப்போ உமக்கு இந்த மத்தியான வேலை வந்துடுத்து, காலம்பர உற்சவங்கள்லாம் கண்டுபிடிப்படினால இப்பொழுது திருவஞ்சனம் கண்டுடணும் என்று சொல்லுகிறார்கள்.
இங்க பல பிரம்மாக்கள் போயாச்சுன்னு சொன்னான். அது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டோம்னா, சதுர்முகசிய சதுர்யுக சகசிரம் மகா. ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல்னா எவ்வளவுன்னு கேட்டோம்னாக்க, 1000 சதுர்யுகம், 4 யுகம் அல்லவா, அது மாதிரி 1000 சதுர்யுகம் கழிந்தால் பெருமாளுக்கு ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் கழிந்தால் ஒரு ராத்திரி. ஆக இவர் 2000 சதுர்யுகம் போனால் ஒரு நாள் ஆறுது பிரம்மாவுக்கு. அது மாதிரி கணக்கில் பார்க்கத்தில் பகவானுக்கு எத்தனையோ லட்ச சதுர்முகங்கள்லாம் கழிஞ்சால் ஒரு பகல்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆக அப்பேற்பட்ட பல நாட்கள் கழிந்து இப்பொழுது பகல் மத்தியானம் தொடங்கிறது, நல்ல வெய்ய வேலை, அதனால் பெருமாள் திருவஞ்சனம் கண்டருளணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யாருக்கு அக்கறை அப்படின்னு கேட்டால், நீலா சகீபிகி உபநீய நிவேஷ்யமானாம். பெருமாள் அங்கே எழுந்து எழுந்துள்ளணும் என்பதற்காக, எங்கே ஸ்நானாசனத்துக்கு எழுந்துள்ளணும் என்பதற்காக நீலாதேவி அக்கறை காட்டுறான். ஏன் ஸ்ரீதேவி பூதேவி எங்கே போனா அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீதேவி பூதேவி எப்பொழுதும் பெருமாளோட ஆஸ்தானத்திலேயே இருப்பவர்கள். அதனால் பெருமாளுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் நீலாதேவி கவனிக்கிறாளாம். அதனால் நீலாதேவி என்ன பண்ணா, சகீபிஹி தன்னுடைய தோழிகள் எல்லாம் கூட்டு இது மாதிரி பாதுகையை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பி, பெருமாள் சுருக்க எழுந்துடணும், நாழி ஆயிடுச்சு என்று அவள் நியமிக்க, சகீபிஹி உபநீயனி வேஷ்யமானா, அவள் பாதுகையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பித்த உடனே என்ன பிரார்த்திக்கிறா, மங்கும் பிரபோ துறையதே மணி பாதுகாத்வாம். இந்த அழகான பாதுகை அவசரப்படுறது எம்பெருமானே, என்ன அவசரப்படுறது அப்படின்னு கேட்டோம்னா, நீர் ஸ்நானாசனத்துக்கு எழுந்துள்ள வேணும், ஆக ஸ்நானம் கண்டருள் வேணும் இப்பொழுது, ஆக நீராட்டம் கண்டருள்வதற்காக அந்த நீராட்டம் கண்டருள் வேண்டிய ஆசனத்துக்கு எழுந்துள்ள வேணும், அப்படி எழுந்துள்ளதற்காக இப்பொழுது பாதுகையை சமர்ப்பித்திருக்கிறேன். ஆக அந்த பாதுகையை சார்த்தி கொண்டு அந்த ஸ்நானாசனத்திற்கு அவசியம் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இங்கே இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு பகல் இருட்டுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நைவாக ஸ்தஸ்ய நனிஷா நித்தியஸ்ய பரமாத்மனா என்று ஸ்மிருதி. அதனால் பெருமாளுக்கு பகலும் இன்னும் இரவும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் கூட ஸ்ரீவஹிண்டத்திலேயும் இரவு பகல் இருப்பது போல வைத்து கொண்டு ஒரு ஒரு பிரேட்சை சாதித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்கு வேறொரு விதமாகவும் அர்த்தத்தை டிடி சுவாமி அனுபவிப்பார். என்ன, விருத்தங்கிரமேண பகுதா நியுதம் விதீனாம். விதின்னா விதின்னா பிரம்மாவுக்கு பிரமனுக்கு பேர். அதனால் லட்சக்கணக்கான பிரம்மர்கள் கால வேளையில் பகல் வேளையில் பாதியில் புரட்டு போயிட்டார்கள், இன்னொரு பாதி பாக்கி இருக்குது அப்படின்னு அவ்வளவு காலத்தை குறிப்பிட்டதாக முதல்ல சொன்னோம். இப்பொழுது விதி என்றாக்க, விதிக்கப்படுவது விதி, சாஸ்திரங்களிலே விதிக்கப்படுவது. ஆக ஆகமங்களில் எம்பெருமானுக்கு எப்படி எப்படி திருவாராதனம் பண்ணணும், எப்படி எப்படி உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கணும் என்பதெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. ஆக அதை ஒட்டி இதுவரையிலும் பகுதா நியுதம் விதீனாம், காலையில் விடியல் காலையில் இருந்து ஆரம்பித்து இப்பொழுது 12 மணி வரை தேவரியருக்கு எத்தனை தினசான உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கலாமோ அத்தகைய உபச்சாரங்கள் எல்லாம் இப்போ சமர்ப்பிச்சிட்டோம். ஆக இனி உங்களுக்கு ஸ்நானாசனம் சமர்ப்பித்து உங்களுக்கு நீர் திருமஞ்சனம் கண்டுள்ள வேணும், அதற்கு நீர் எழுந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம் என்பது அவருடைய அபிப்பிராயம். திவ்யாப்சரோபி உபதர்ஷித தீபவர்க்கே ரங்காதிராஜ சுபகே ரஜனிமுகேஸ்மின் சம்ரக்ஷணீசரணயோ சவிலாசவிருத்திஹி நிராஜனாசனமசௌ நயது ஸ்வயம் த்வாம். ஸ்லோகம் 247. திவ்யாக்ஸரோபி உபதர்ஷித தீபவர்க்கே ரங்காதிராஜ சுபகே ரஜனிமுகேஸ்மின் சம்ரக்ஷணீசரணயோ சவிலாசவிருத்திஹி
நீராஜாசனம் நீராஜனாசனமசௌ நயது ஸ்வயம் த்வாம். இப்பொழுது ரஜினிமுகேஸ்மியன், ரஜினிமுகம் சாயங்கால வேளை செஞ்சா, அந்த சாயங்கால வேளை வந்துடுத்து. சாயங்கால வேளையில பெருமாளுக்கு நீராஜனம் அடுக்காலத்தையெல்லாம் சமர்ப்பிக்கிற வழக்கம். திவ்யாப்சரோபிஹி உபதரிசி தீபவர்க்கே, சீவை குண்டத்தில் அங்கே இருக்க முடியாத தேவஸ்திரீகள், உயர்ந்த வைகுண்டத்தில் இருக்க முடியாத நித்திய ஸ்திரீகள் இருக்காளே, அவர்களெல்லாம் பெருமாளுக்கு நிறையாக விளக்கை ஏற்றி கொண்டு நீராஜனம் சமர்ப்பிக்கிறதற்காக போகிறார்கள். அதே மாதிரி பூலோக ஆராதனத்தில் உபதரிசி தீபவர்க்கே, இங்கே இருக்க முடியாதவர்கள் என்ன, அதாவது தாசர்களெல்லாம் நிறையா பந்தங்களை குளித்து கொண்டு வருவார்கள், தாசிகள் நிறையா தீபங்களை ஏற்றி கொண்டு வருவார்கள், பிறகு நீராஜன மண்டபத்தில் பெருமாள் எழுந்துள்ள அங்கே நீராஜனம் பண்ணுகின்ற வழக்கம். கங்காசிராஜ சுபகே ரஜினி முகேஸ்மின் சம்ரக்ஷணி சரணயோகோ. ஆக அந்த திருஷ்டி பரிகாரமாக செய்யப்படக்கூடிய அந்த நீராஜனத்தை ஆலத்தியே நீர் சீகரிக்க வேணும். அதற்கு வெளியில ஆஸ்தானத்தில் உள்ளே இருந்து இந்த நீராஜனம் சமர்ப்பிக்கிற அந்த மண்டபத்துக்கு தவறி எழுந்துள்ளவும். ஆகினால உம்முடைய திருவடியை அக்கறையுடன் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாளே தெரிஞ்சுதா, அவள் சவிலாச விருத்திஹி என்ற ஒய்யாரமாக இப்பொழுது உம் அருகிலே வந்திருக்கார். அந்த பாதுகையை சாத்தி கொண்டு நீர் நீராஜனாசனம் இருக்க அந்த இடத்துக்கு எழுந்துடணும். எழுந்துள்ள உடனே உமக்கு ஆலத்து சுத்தி அடுக்காலத்து சுத்தி திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி உண்மை எல்லோரும் சேவிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆகினால பாதிகையை சாத்தி கொண்டு நீராஜா சமர்ப்பிக்கக்கூடியதான மண்டபத்துக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று வைதாளிகிரர்கள் பெருமாளை பிரார்த்திக்கிறார்கள். ஆசனாதுஜிதம் ஆசனாந்தரம் ரங்கநாத எதிகந்துமீகசே சன்னதேன விதினா சமர்ப்பிதாம் சப்ரசாதம் அதிரோக பாதுகாம். ஸ்லோகம் 248. ஆசனாதுஜிதம் ஆசனாந்தரம் ரங்கநாத எதிகந்துமீகசே சன்னதேன விதினா சமர்ப்பிதாம் சப்ரசாதம் அதிரோக பாதுகாம். வைதாளிகர்கள் பெருமாள் இடத்துல விஞ்ஞாபனம் பண்ணி பிரார்த்திக்கிறார்கள். என்ன ரங்கநாசா, ரங்கத்தில் எழுந்திருக்கும் ஞான எம்பெருமானே, நீர் எதிகந்துமீகசே, இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு விரும்பினார். அதாவது ஆராதனை காலத்தில் 6 ஆசனங்கள் உண்டு, 6 ஆசனங்கள் உண்டு, அதில் ஒரு ஆசனத்திலேருந்து ஒரு ஆசனத்துக்கு எழுந்துள்ள வேண்டியிருக்கும். இப்பொழுது நீராஜனம் சமர்ப்பிக்கும் ஆசனத்துக்கு இங்கே எழுந்துள்ளினார். அதற்கு பிறகு திருமணம் நடக்கும், அது ஸ்நான ஆசனம் இல்லையா, அப்புறம் பெருமாளுக்கு அலங்காரத்துக்கு அலங்கார ஆசனம். அலங்காராசனம் ஒன்று போஜ்யாசனம் சமர்ப்பிப்பா. போஜ்யாசனம் சமர்ப்பித்து ஓலக்கத்தில் எழுந்துள்ளிருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பார். அப்போ புனர் மந்திர ஆசனம் என்று மறுபடியும் மந்திர ஆசனம் சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகு சயனாசனத்துக்கு எழுவார் பெருமாள். இப்படியாக நாம் ஆராதனத்தில் பெருமாளை ஆராதிக்கிறோம். அந்த முறையில் பெருமாளுக்கு என்னென்ன ஆசனங்கள் எப்பப்போ பிராப்தமாகிறதோ அதை அதை அடையும் பொழுது பாதிகையை சாத்தி கொண்டு எழுந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் வைதாளிக்கர்கள். ஆசனாது உச்சிதம் ஆசனாந்தரம், ஒரு ஆசனத்திலேருந்து இன்னொரு ஆசனத்துக்கு போக வச்ச பாதுகையை சாத்திக்கணும். அங்கே உச்சிதம் ஆசனாந்தரம் என்று சொல்வதனால இன்னும் பல ஆசனங்கள் உண்டு போகும். சில ஆசனங்களுக்கு பாதுகை இல்லாமலே பெருமாள் எழுந்துள்ளார்னு தெரிகிறது. ஆகினால இப்போ முக்கியமான நீர் விரும்பும் ஆசனங்களுக்கெல்லாம் பாதுகையை சாத்தின்றி எழுந்துடணும். இப்போ சன்னதேன விதினா சமர்ப்பிதம் சப்ரசாதம் அதிரோக பாதுகாம்.
ஆக இன்னொரு ஆசனத்துக்கு எழுந்துள்ளதற்காக தாங்கள் எழுந்துள்ளதை பார்த்து விதி பிரம்மா சன்னதேன மிக வணக்கத்தோட கைகூப்பி வாய்ப்பு அருகிலே வந்து நிற்கிறார். அவர் என்ன பண்ணிருக்கார், இப்போ தன் தலை மீது பாதுகையை வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த பாதுகையை தேவரீருக்கு சமர்ப்பித்து ஆசனா இன்னொரு ஆசனத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். அதனாலே வணக்கத்துடன் உம்மை சேவித்து வணங்கி பிரார்த்திக்கிறார். அது சதுர்முக பிரம்மா. அவர் சமர்ப்பிக்கும் இந்த பாதுகையை தேவரீர் ஏற்றுக்கொண்டு அதன் மீது ஏறி மற்ற ஆசனங்களுக்கு செல்ல வேண்டும் பொதுவாக என்று வைதாளிகர்கள் ரங்கநாதனை பிரார்த்திக்கிறார்கள். பரிஜன வனிதாபிஹி பிரேஷித பிராஞ்சலிஸ்துவாம் பிரணமதி மதனோயம் தேவசுத்தாந்த தாசாம் பணிபதி சயனீயம் பிரபயத்ரி சலீலம் பதகமலமியந்தே பாதுகாபரியுபாஸ்தாம். ஸ்லோகம் 249. பரிஜனவனிதாபிஹி ஓ பிரேஷிதா பிராஞ்சலிஸ்யாத் பிரேஷிதா பிராஞ்சலிஸ்துவாம் பிரணமதி மதனோயம் தேவசுத்தாந்த தாசாம் பணிபதி சயனீயம் பாவயித்ரி சலீலம் பத கமலமியந்தே பாதுகா பரியுபாஸ்தாம். பரிஜனவனிதாவிஹி வைதாளியால் சொல்கிறான், இதோ மன்மதன் வந்திருக்கான், செய்தி கொண்டு வந்திருக்கான், அதன் கேட்டு அதை கேட்டு அதன்படி நடக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் வைதாளிகர்கள். என்ன பரிஜனபரிதாவிஹி மன்மதனை ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சாவா? ஏன் மகிழ்ச்சிகள் எதுக்கு அனுப்பிச்சா? பரிஜனபரிதாவிஹி மன்மதன்கிட்ட செய்தி சொல்லி அனுப்பிக்கிறான். மன்மதன் உண்மையாக போவனா சொல்லுவனா அப்படின்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம், ஒழுங்காக சொல்லுவான். ஏன் கேட்டால் அந்த அந்த புறத்தில் இருக்க முடியாத பட்ட மகிழ்ச்சிகள்லாம் இருக்காள், எம்பெருமானுடைய மகிழ்ச்சிகள் பத்திரிமார்கள், அவருடைய அபிப்பிராயம் அவருடைய இங்கிதங்கள்லாம் நன்கு அறிந்தவன் மதனம். ஆகையினால அவன் இந்த மகிழ்ச்சிமார்கள் என்ன பண்ணியிருக்கான், தங்களுக்கு பரிஜனங்களாக இருக்க முடியாத அப்சரசுகள்கிட்ட கூட்டு இந்த மாதிரி இப்பொழுது பரியங்காசனத்தினுடைய சமயம், இது வெகு நேரமாகிறது, அதனால் பெருமாளை மெதுவாக சயனத்துக்கு எழுத்துள்ள முடியாக பிரார்த்தித்து எழுந்துள்ள பண்ணுங்கள் அப்படின்னு பரிஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். பரிஜனங்கள் நேராக வர முடியுமா? அதனால் அவள் என்ன பண்ணா, இப்படி பார்த்தா பெருமாளை சேவிக்கிறதுக்காக மன்மதன் வந்திருக்கான்னு தெரிஞ்சது. மன்மதன் ஏன்னா இவனே பெருமாளே ஒரு மன்மதன். தாசாமா விரபுச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரகி சாட்சான் மன்மச மன்மசா. வாசலையிலையும் பொழுது அது நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை இவர் வேணுகானம் பண்ண உடனே அத்தனை பேரும் ஆயிரம் பாட்டிலேருந்து ஓடி வந்து விட்டார்கள் காட்டுக்கு. நல்ல பௌர்ணமின்றா, ஒவ்வொருத்தரும் கடனை அனுபவிக்கணும்னு ஆசையோடு ஓடி வந்து கடனுடைய பல தினசாக பேசுகிறார்கள், கடனாக அனுபவிக்க விரும்புகிறார்கள். எல்லாம் நடக்கிறது இப்படி இவர்கள் ஆர்ப்பாட்டமாக வந்து தன்னை அடையணும்னு ஆசைப்பட்டுருக்கிற காலத்தில் பெருமாள் என்ன பண்ணார், திடீர்னு மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே எல்லாத்துக்கும் துக்கம் தாங்கல, கண்ணன் இங்கே இருப்பானா அங்கே இருப்பானா நடுவே தேடுறதுகள் அழறுகள். இப்போ நிலையை உண்டு பண்ணி கடைசியில் என்ன பண்ணா பெருமாள், தாசாமா விரவு சௌரிஹி அவன் எதிர்க்க திடீர்னு தோன்றினார். எப்படி இருக்கான் மறந்த போது, இத்தனை நாளை எல்லாம் காணும் காணும் அங்கே இங்கேயும் தேடினே நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு பேசுவது போல பாயால பேசாமல் மயமான அபதாங்குஜா.
என்ன பண்றான், சயமான முகாம்பூஜம், தாமரை மலர்கோன்ற அழகான திருமுகம் எல்லாம் அதுல அப்படி புன்னகை பூத்தவர்னா கண்ணன் இருக்கான். பாதான் பீதாம்பரதர சிறகி என்ன அழகு, இடுப்புற ஒரு வஸ்திரம் குடிச்சுட்டு இருக்கானே, பட்டகர வேஷ்டி, நல்ல ஜெரிய வேஷ்டி, பீதாம்பரம் பட்டு வேஷ்டி கட்டினான். அதை கட்டினுக்கிறத பார்த்தாலேயே ஒரு அழகு. அதோட சிறகி வனமாலையே அணிஞ்சிருக்கான். அந்த வனமாலையோடு அவனை பார்த்து உடனே எல்லாருக்கும் உற்சாகம் தாங்கல. ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் இவன் பரியாசம் பண்ணது போல பேசாமல் புன்னகை பூத்து நிற்கிறான். அப்படி இருக்கிற கால் அதனால அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டான். சாட்சான் மன்மத மன்மதான்னு சுகாச்சாரியார் பண்ணிக்கிறார். ஆக மன்மத மன்மதனுக்கு மன்மதன் தூது வருவது உயர்வுதானே, அதனால அது வரத்துக்கு என்ன பண்ணாம முதல் முதல் அந்த இது அந்த புறத்தில் இருக்க முடியாத ஸ்திரீகள் ராணிகள்லாம் இருக்காளோ இல்லையோ அங்க போய் வேலை வாங்கிட்டு அங்க போய் அவளுக்கு ஒத்தாசை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆக சயனாசனத்துக்கு வர வேண்டும் என்று பெருமாள் அங்க இருக்க முடியாத பிராட்டிகள் அந்த புற ஸ்திரீகள்கிட்ட சொல்ல அதை அவர்கள் மன்மதனிடம் சொல்லி சுவாமிசனில் போய் விஜயாபனம் பண்ணு என்று அவர்கள் அழைத்தார். அப்பொழுது மன்மதன் அங்கேருந்து வந்து நிற்கிறான். எப்படி நிற்கிறான், பிரணமதி மதனோயம் தேவசுத்தாந்ததாசா ரங்கநாதா, அது பக்கத்திலே பார்க்க வேண்டும். மன்மதன் விழுந்து வணங்குகிறான். தெரிஞ்சுதா அவன் எப்பேற்பட்டு வந்துடுமா, தேவ சுத்தாந்ததாசா, அவன் அந்தப்புற தாசம், ஆகினால அவன் ஏதாவது செய்து கொண்டிருந்திருப்பான் மகிழ்ச்சிகள் டேந்து, ஆகினால அதை காது கொடுத்து கேட்டு அதன்படி செய்ய வேணும் அப்படின்னு சொன்னான். சொன்ன ஒன்று பெருமாள் திரும்பி பார்த்து செய்யறதா தெரியல. அதுக்காக மறுபடியும் விஜயானம் பண்ணா பணிபதி சேனியம் பிராபயத்ரி சலீலம், அவள் வந்த தகவலை கேட்டு பாதுகா தேவி உம்மை சயனாசனம் இருக்கும்படியான அறைக்கு அழைத்து செல்வதற்காக தயாராக காத்துட்டு இருக்கா. ஆக மகிழ்ச்சிகளெல்லாம் உம்முடைய வரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த இடத்தை அழைச்சிட்டு போறதுக்காக தயாரா பாதிகள் ரெண்டும் தயாரா வந்து நிக்கிறது பக்கத்துல. அப்போ பதகமலமியே பாதுகா பரியுபாஸ்தான், அந்த பாதுகையை சாத்திக்கிட்டு தேவல எழுந்துகிட வேணும் அப்படிங்கிறத சமத்காரமாக சாதிக்கிறார். பதகமலமியன் இயம், இந்த பாதுகை இயம் பாதுகா, இந்த பாதுகையானது பதகமலம் உம்முடைய தாமரை மலர் போன்ற அழகாக திருவடி தாமரைகள் இருக்கின்றனவா, அதை பரியுபாஸ்தாம் கிட்ட வந்து நெருங்கட்டும். அப்படின்னா திருவடியோட பாதுகை சேரணும், அதுதான் அதுக்கு பெருமை. திருவடியோட பாதுகை எப்போ சேரும், அங்கிருந்து நடந்து செல்வதற்காக. ஆகினால தேவரீர் அந்த திருப்பள்ளி கொள்ளும் சமயம் நெருங்கிவிட்டபடினாலே தேவர்கள் பரிஜனங்கள் மூலமாக மன்மதனை தூது அனுப்பியிருப்பதனால சாட்சான் மன்மதன் மன்மதனாயிருக்கும்படியான தேவரீர் அந்த உண்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும்படியான பாதுகா தேவியினிடத்துல பாதுகம்ம திருவடியோடு சேரணும்னு ஆசைப்படுறான். அப்படின்னா பாதுகையை சாத்தி கொண்டு தேவர் அந்த புறத்துக்கு எழுந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள், பிரார்த்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று வைதாளிகர்கள் ரங்கநாதனுக்கு மன்மதன் வந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். இதி நிகம வந்தி வசசா சமயே சமயே கிரஹீத சங்கேதா அபிசரதி ரங்கநாதா பிரதிபத போகாய பாதுகே பவதி. ஸ்லோகம் 250. இதி நிகம வந்தி வசசா சமயே சமயே கிரஹீத சங்கேதா அபிசரதி ரங்கநாதா பிரதிபத போகாய பாதுகே பவதி. இந்த ஸ்லோகம்
வைஜாலிக பத்தில கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ஆக 9 ஸ்லோகங்களால இந்த பத்தியை வர்ணித்து 10வது ஸ்லோகத்துல முடிக்கிறார். வைதாளிகர்கள் அவ்வப்பொழுது யஜமானர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நினைவுபடுத்தி அவ்வப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், யார் வருகிறார்கள், அதற்கு எங்கே செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அரசனுக்கு தெரிவிக்கிற வழக்கம். அதுபோல ரங்கநாதனுக்கு வைதாளிகர்கள் அந்தந்த சமயத்தை தெரிவிக்கிறார்கள். இது நிகமவந்தி வசசா, இங்க வைதாளிகர்னா ஆரோ தனிப்பட்ட மனுஷால் இல்லை. பின்ன என்ன சாய்கிறார் சுவாமி தேசியன், நிகமவந்தி வசசா, உபனிஷத்துகள் இருக்க உபனிஷத்தே இங்கு வந்திகள், அதாவது பெருமாளை துதித்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை இடத்தை முயற்சியவற்றை முதலியவற்றை குறிப்பிடுவார்கள். இது நிகமவந்தி வசசா ஆகிற உபனிஷத்தாகிற வந்திகளுடைய வாக்கியத்தை கேட்டு என்ன பெருமாள் என்ன பண்றார், சமயே சமயே கிரகீத சங்கேதா, அவ சொல்லுவதிலிருந்து அவ்வப்பொழுது அந்தந்த சமயத்துல கிரகீத சங்கேதா, என்ன சங்கேதம், அதாவது பெருமாள் இந்த உபச்சாரத்திற்காக இப்பொழுது இந்த ஆசனத்துக்கு எழுந்துள்ள வேணும், இப்பொழுது ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ள வேணும், இப்பொழுது வான மண்டபத்துக்கு எழுந்துள்ள வேணும் என்றெல்லாம் அவர்கள் சங்கேதம் பண்ணி இப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி முன்கூட்டியே சொல்லுவார்கள். அந்த சங்கேதங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றார் ரங்கநாதன். அபிசரஜ ரங்கநாதா பிரதிபத போகாய பாதுகே பவதி, பாதுகே அந்த சங்கேதத்துக்கு அனுகுணமாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்காக ரங்கநாதன் உன்னிடத்திலே வருகிறான். ஆக உன்னை சாற்றி கொண்டு உன்னை துணையாக கொண்டு அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லுகிறான் என்று பேசுகிறான். அப்படி பேசுகின்ற இடத்துல அபிசரதி என்கிற சொல்லை உபயோகிக்கிறார் சுவாமி தேசியம். அதாவது அடுத்த பத்ததியில சிங்கார பத்ததி. ஆக ரங்கநாதன் பாதுகையோடு அனுபவிக்கக்கூடிய சிங்காரங்களை பற்றி வர்ணிக்க போகிறான். அதை முன்கூட்டி தெரிவிப்பதற்காக ரங்கநாதன் அபிசரதி, அதாவது நாயகிகள் என்ன பண்ணுவா, தன்னுடைய பிரிய காந்தன் காதலன் இருக்கும் இடத்திற்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்படி ஒரு தோழியின் மூலம் சொல்லி அனுப்புவார்கள். பிறகு அந்த தோழி வழிகாட்ட அந்த இடத்திற்கு அவன் சொல்லுவான். அந்த இடத்துல அது அபிசரத்தின்னு சொல்லுகிற வழக்கம். அபிசரன்னா காதலனால ஆசையோடு அன்புடன் செல்வதற்கு செல்கிறாளே யாரோ அவளை அபிசரதி என்று சொல்றான். இந்த இடத்துல ரங்கநாதன் பாதுகையை தேடி அவள் தான் எல்லா இடத்தையும் அழைத்து கொண்டு போக வேண்டும், அதுக்காக பாதுகையை அனுபவிக்கிறான். பாதுகையை அனுபவிக்கிறச்ச அந்த பாதுகையை என்ன சொல்றா, பாதுகைங்கிட்ட அபிசரதிங்கிறார். அப்ப பாதுகா விஷயத்துல நாயகி பாவம் ரங்கநாதனுக்கு இருக்கு. எப்படியானால் கண்ணனுக்கு கோபிகைகள் தங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படி ஒரு தோழியை சங்கேதமாக சங்கேதம் சொல்லி அனுப்புவார்கள். இந்த கண்ணம் அந்த நாயகியை அனுபவிப்பதற்கு சொல்வது போக அந்த நாயகி தூது அனுப்புகிறாளே அந்த தோழியோடையும் அவளே நாயகியாக கொண்டு பழகுகின்றவன். அதுபோல இங்கு ரங்கநாதனத்துக்கு என்ன குறிப்பிட்ட இடத்திற்கு பாதுகை அழைத்து கொண்டு போக வேண்டும், மண்ணும் திரும்பி அங்கிருந்து அந்த ஆசனத்திலிருந்து பாதியை தான் திருப்பி அழைத்து வர வேண்டும். ஆக அந்த புறத்துக்கு சென்றாலும் அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும், அந்த புறத்திலிருந்து பாதியை தான் திருப்பி அழைத்துட்டு வருது. ஆக அப்படி அந்த புறத்துக்கு போகும்பொழுதும் திரும்பி வரும்பொழுதும் பாதியை நாயகியாக கொண்டு பெருமாள் அனுபவிக்கிறார். அது இந்த ஸ்லோகத்தில் கடைசி நிகமனம் முடி ஸ்லோகத்தில் பேசியாகிறது. அதனால் பாதுகா நாயகி அவளும் உதவுவதால அவளையும் ஒரு நாயகியாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு போட்டான். அதனால பாதுகையும் ஒரு பிரேயசி ஒரு காதலியாக ஆகிறாள் ரங்கநாதனுக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமதேசன் அனுபவித்தார்கள். இத்துடன் வைதிகாலிக பத்திகை பத்ததி முடிகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமன் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இதிலிருந்து சிங்கார பத்ததி ஆரம்பிக்கிறது. சௌரே சிங்கார சேஷ்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜேன் ராமேஷ புங்கே சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாதவி பிரபு. ஸ்லோகம் 251. சௌரே சிங்கார சேஷ்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜேன் ராமேஷ புங்கே சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாதவி பிரபு. இந்த ரங்கநாதன் இருக்கானே, இவனுக்கு மகிழோடு போய் சேரணும், அந்த புறத்துக்கு போகணும், எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்திலாம் பாதுகாதேவி தான் அவனுக்கு புகட்டுகிறார். எப்படின்னு கேட்டவனா, சௌரே சிங்கேர சேஷ்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜே. சௌரியான ரங்கநாதனுக்கு சிருங்கார சேஷ்டைகளுக்கெல்லாம் பிரசூதி உற்பத்தி ஸ்தலமாக அதெல்லாம் அவனுக்கு ஏற்படும்படியாக பண்ணுகிறவர்கள் பண்ணுகிறவள் பாதுகா, அந்த பாதுகையை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பாதுகா தேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டா, அவள் பகவத் வல்லபா. பகவத் வல்லபான்னாக்க சுவாதீன பதிகான்னு சொல்றது. ஸ்னேகாது பிரியா வினாபூதா சுவாதீன பதிகா மதா. ஒரு நாயகி தன்னுடைய சிநேகத்தினாலே காதலினாலே காதலினை விட்டு சிறிதும் பிரியாமலே யார் இருக்கிறாரோ, அதாவது பகவான் ஏதாவது எஜமானனை காதலனை தன் வசப்படுத்தி தனக்கு அதீனமாக யார் வைத்துக் கொண்டிருக்கிறாளோ அந்த நாயகிக்கு என்ன பேரு, சுவாதீன பதிகான்னு பேர். அதே மாதிரி இங்கே பாதுகா தேவியானவள் சுவாதீன பதிகா. ஏன் அப்படின்னு கேட்டா, அவ தான் சிங்காரத்தையே சொல்லிக் கொடுக்குறா ரங்கநாதனுக்குங்கிறார். எப்படி சொல்லிக் கொடுக்குறா அவ அப்படின்னு கேட்டமானாக்க, தான் இங்கேருந்து அழைச்சின்னு போறான், ராமேஷ புங்கே சுத்தாந்தாது பூர்வம் பச்சாதவி பிரபுரும். அந்த புறத்துக்கு இங்கேருந்து அழைச்சின்னு போறா பாதுகா தேவி. பிறகு காலையிலே அந்த புறத்திலேருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆக அந்த புறத்திற்கு போவதற்கு முன்பும் பின்பும் பாதுகா தேவனுடைய உதவினாலதான் ரங்கநாதன் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியிருக்கு. ஆகையினால அப்படி போகும்பொழுது அவன் என்ன பண்றா, ஒய்யார நட போடுறான். அதாவது உல்லாசமாக என்ன, ரங்கநாதனுக்கு ஒய்யார நடையை தான் ஒய்யார நட போட்டா ரங்கநாதன் ஒய்யாரமாக நடப்பான் அல்லவா, அதனால உல்லாசமாக நடக்க முடியாத ஒரு நடையை போட்டு வைக்கிறான். அதோட கூட மனதில் ஆசையை எழுப்புவதற்குரியதான தாளம் போடுறான். தாளம் ஏது அப்படின்னு கேட்டா, அந்த பாதியின் உள்ளே மணிகள் இருக்கின்றன. இப்போ நடக்கும்பொழுது ஜில் ஜில் என்று அந்த மணிகள் தாளம் போடுவது போல ஒலிக்கின்றன. ஆக சிங்காரத்தை எழுப்பக்கூடியதான நடை, சிங்காரத்தை எழுப்பக்கூடியதான ஒலி தாளம், இவைகளை போட்டு பாதுகா தேவியானவள் அழைத்து கொண்டு போகிறாள், திரும்பி அழைத்து வருகிறாள். ஆகினால பாதுகா தேவியிடமும் அவனுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாயிற்று. அனுகூலோ நிஷேவேதே எத்ரான்யோன்யம் விலாசினோ தரிசன ஸ்பர்சனாதீனி சசம்போக உதாகிருதா. அதாவது காதலரும் காதலியும் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தன்மையை இங்கு வர்ணிக்கிறார் சுவாமி தேசியம். அது ஆரோட முக்கியமான அது லட்சுமி ஸ்ரீதேவி பூதேவிகளோட இருப்பதை மாத்திரம் வர்ணிக்காமல், ஸ்ரீதேவி பூதேவிகளோட அவன் இருப்பது இருக்கட்டும், அப்படி அவர்களிடத்துல போகும்பொழுதும் அவர்களிடத்திலும் திரிந்து வரும்பொழுதும் உதவி பண்ணுகிறவர்கள் பாதுகா தேவி. பாதுகையை சாத்தி கொண்டு தானே எழுந்துருவார், திரும்ப எழுந்துருவார். ஆகினால அவனுக்கு ஒரு சிங்காரத்தை உண்டு பண்ணி வைத்த இந்த பாதுகா தேவியினிடத்துல பகவானுக்கும் ஒரு அன்பு உண்டாகிறது. ஆகினால இவள் எப்படி ஆகிட்டா, மகாலட்சுமி போல இவளும் பாதுகா தேவியும் வல்லபையாக பகவத் வல்லபையாக ஆகிவிட்டாள். அதாவது
பசுராஜனுடைய இஷ்டப்படி நடக்கக்கூடிய ஒரு புருஷனாக அவரும் மாறிவிட்டார். அதனால இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். ஆழ்வார் கூட என்ன பண்ணால், தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு பெருமாளை புருஷனாக வைத்து அனுபவித்தார் அல்லவா, அதை மறைமுகமாக பாதுகா தேவி பாதுகாதான சடகோபன் ஆகினால நம்மாழ்வாருடைய அந்த நிலையையும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார். யா சௌரேகே சிங்கார சேஷ்டானாம் பிரசூதியும் பாதுகாம் பஜே, ரங்கநாதனுக்கு சிங்கார சேஷ்டைகளிலே ஈடுபாடு இருக்கும்படியாக பண்ணுகிறவள் பாதுகா தேவி, ஆகையினால நான் அவனை சேவிக்கிறேன். அவள் ஏன் அப்படி பெருமாளத்தில் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டார். யாமேஷ புங்கே சுத்தாந்தாது பூர்வம் பஷாதேவி பிரபுகும், அந்த புறத்துக்கு பெருமாளை அழைத்து செல்லும் பொழுதும் அந்த புறத்திலிருந்து திருப்பி ஆஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுதும் எம்பெருமான் அந்த பாதுகா தேவியை புங்கே பாதுகா தேவியை அனுபவிக்கிறான். அதனால பாதுகா தேவியை மகாலட்சுமிக்கு சமமாக ரங்கநாதன் பாவிக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. பிரணத திரிதசேந்திர மௌழி மாலா மகரந்தார்த்ர பராக பங்கிலேனாம் அனுலிம்பதி பாதுகே ஸ்வயம் துவாம் அனுரூபேண பதேன ரங்கநாசா. ஸ்லோகம் 252. பிரணத திரிதசேந்திர மௌழி மாலா மகரந்த ஆர்திர பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதுகே ஸ்வயம் துவாம் அனுரூபேண பதேன ரங்கநாசாம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய மனுஷா வரா. பிரணத திரிதசேந்திர மௌழி மாலா, திரிதசேந்திரர்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவலாக இருக்க முடியான பிரம்மா இந்திரன் முதலாளவர்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கான். வந்து பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளை சேவித்த போது பெருமாள் என்ன பண்ணுறார், அவளுடைய தலை மீது தன்னுடைய திருவடியை வைக்கிறான். அவளுடைய தலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அழகாக மலரும் புஷ்பங்களையெல்லாம் தொடுத்து தலையிலே சூட்டி கொண்டிருக்கிறார்கள். பெருமாளுடைய திருவடி அந்த மலர் மாலை சூட்டி கொண்டிருக்கிறார்களே அது மேலே அமுங்குகிறது. அப்பொழுது என்ன ஆறுது, அந்த மலர் மாலையில் தேன் ஒழுகுகிறது, அதோடு மலர் மாலையில் மகரந்த பொடி இருக்கிறது, வாசனை பொடி அதில் இருக்கிறது. அந்த திருவடியை வைப்பதனால அந்த மலரில் இருக்கும்படியான மகரந்த பொடியெல்லாம் உதிர்ந்து அந்த தேனோடு போய் கலக்கிறது. கலந்தா ரெண்டும் சேர்ந்து எப்படியாவது குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கும், அதாவது நன்று வாசனை எல்லாம் போட்டு அரைத்த சந்தனம் போல ஆகிவிடுகிறது. பெருமாள் திருவடி அவர்கள் சிரசு மேதே வைத்து அழுத்தப்படுவதனால அது என்ன ஆறுது, ரெண்டு திருவடியிலையும் அந்த மகரந்த குழம்பு இருக்க அது நிறையா திருவடியில் பட்டுடுறது, அதாவது சந்தனம் மாதிரி இருக்காது. பெருமாள் அப்புறம் என்ன பண்ணுறார், மறுபடியும் அவர்கள் போன விற்பாடு அந்த திருவடியை பாதுகையில் வைத்து வேறொரு இடத்துக்கு எழுந்துள்ளார் அல்லவா. அப்போ பாதுகையில் வைக்கும் பொழுது அனுலிம்பதி பாதுகே ஸ்வயம் துவாம் அனுரூபேண பதேன ரங்கநாசாம் மகரந்தார்த்திர பராக பங்கிலேனாம். மகரந்த பொடி இந்த மலரில் இருக்கு, அது ஈரமாக இருக்கு, அந்த பொடி அது ஒன்றா சேர்றது, அதனால பங்கிலேனா சேரு மாதிரி ஆறு, அதாவது சந்தனம் அரைச்சது மாதிரி ஆறும். சந்தன குழம்பு மாதிரி இருந்தால் அதில் பட்ட திருவடிய பெருமாள் என்ன பண்ணுறார், பாதுகை மேலே வைக்கிறார். அது பாதுகையில் வைக்கிறான்னா பாதுகையில் வைக்கல, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகா தேவி தனக்கு பிரியமான நாயகியான அப்படின்னாலே நாயகிக்கு சந்தனம் பூசி விடுவார். காதலன் காதலிக்கு தானே சந்தனம் பூசி விடுவதும் பூச்சி விட்டுவதும் விளையாடி பாரு விளையாடுவது வழக்கம் உண்டல்லவா. அந்த முறையில் பாதுகா தேவிக்கு இவர் என்ன பண்ணுறார், சந்தனத்தை பூசி விடுறார். அனுரூபேன பதேன ரங்கநாதா, அவளுக்கு ஏற்ற பதம் அது. அதாவது அந்த பாதுகை எப்படி இருக்குது, இடது திருவடிக்கு அதுக்கேற்றதாக இடது பாதுகை, வலது திருவடிக்கு ஏற்றதாக வலது பாதுகை இருக்கு. அது ரெண்டுலேயும் அதை வச்சா திருவடியை வச்சா ரெண்டும் பொருத்தமாக அதில் போய் அமுங்கும். அப்படி அமுங்குற போது
ஏற்கனவே அவர்கள் தலையில இருந்து பட்ட அந்த சந்தன குழம்பு மாதிரி வாசனை குழம்பு இருக்கேன், அது என்ன பண்றது அந்த பாதுகை மேல படுறது. அது பாதுகை மேல படல, பெருமாள் என்ன பண்றார், பூசி விடுறார், சந்தனம் பூசி விடுறார் பாதுகா நாயகிக்கு அப்படின்னாரு சுவாமி தேசிகன். அங்க ஒரு கேள்வி, சந்தனம் பூசி விடுவதுனாக்க கையால் என்றோ சந்தனத்தை பூசி விடுவார்கள், திருவடியை தான் வைக்கிற, எங்கேயாவது காலால சந்தனம் பூசி விடுற வழக்கம் எங்கேயாவது உண்டா அப்படி ஒரு கேள்வி எழுதுறது. அதுக்காக என்ன சொன்னார் சுவாமி, அனுரூபேன பவேன ரங்கநாதகம், எதுக்கு எது அனுரூபமோ அதனால அந்தந்த காரியத்தை பண்ணணும். தெரிஞ்சா இவர்களுக்கு கை அனுரூபமாக இருக்கு பூசி விடுவதற்கு, மற்றவர்களுக்கெல்லாம் பாது மற்ற ஆளுக்கு பூசி விடச்ச, ஆனால் பாதுகா தேவிக்கு பூசி விடச்ச, பாதுகா தேவிக்கு ஏற்றது எதுன்னு கேட்டால் திருவடி தான் ஏற்றது. அதனால் அவளுக்கு அனுரூபமாக ஏற்றதாக இருக்கிற அப்படின்னால அந்த திருவடினாலேயே அவருக்கு சந்தனத்தில் பெருமாள் பூசி விட்டார் அப்படிங்கிறார். ஆகையினால இந்த ஸ்லோகத்தில் சிங்கார சேஷ்டைகளில் மகிழ்ச்சிக்கு சந்தனத்தை பூசி விடுவது என்கிற முறையை பாதுகா தேவியிடத்தில் எடுத்து காட்டி பாதுகா தேவி ரங்கநாதனுக்கு மிக பிரியமானவள் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கின்றபடி அவதாதஹிமாம் சுக அனுஷக்தம் பதரக்ஷே துவய ரங்கிணக் கதாஜித் கிமபி ஸ்திதம் அத்விதீயமால்யம் விரலாவஸ்தித மௌக்திகம் ஸ்மராமி. ஸ்லோகம் 253. அவதாத ஹிமாம்சுகானுஷக்தம் பதரக்ஷே துவயி ரங்கிணக் கதாசித் கிமபி ஸ்திதம் அத்விதீயமால்யம் விரலாவஸ்தித மௌக்திகம் ஸ்மராமி. அவதாத ஹிமாம்சுக அனுஷக்தம் தொயி ரங்கிணக் கதாசித் அத்விதீய மால்யம் விரலாவஸ்தித மௌக்திகம் ஸ்மராமி. நான் ரங்கநாதனை இப்படி நினைக்கிறேன்னார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதனுக்கு திருமஞ்சன காலத்தில் ஸ்தானாசனத்தில் திருமஞ்சன காலத்தில் ரொம்ப மெல்லிசான தூய்மையான மல்ல உடுத்திருப்பார்கள். அதோடு ஒத்த சரத்தில் மல்லிகை முட்டு மாலையும் முத்து மாலையையும் சாத்திருப்பார்கள். அது விட்டு விட்டு அப்படி தூரக சரமாக தொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாலைகள் எதுவரையில் இருக்கும், கீழே திருவடி பாதுகை வரையிலும் போய் இடிக்கும். அவளை நிலத்துக்கு போட்டு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணுவார்கள். அது அத்விதீய மால்யம். அந்த மாலை எப்படி இருக்கு, விட்டு விட்டு தொடுத்த மொட்டு இருக்கும் இல்லையோ, அதுவே ரொம்ப அழகா இருக்கு. அதோடு விட்டு விட்டு தொடுத்த முத்து மாலை இருக்கும் இல்லையோ, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அத்விதீயம்னா இதை போல அழகு உள்ளது இல்லை. அந்த சமயத்தில் சேவிக்கிச்சது ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அத்விதீய மால்யம் அப்படின்னா திதீய மாலை கிடையாது. ஒரு ஒத்த சரத்துல ஒரு மாலை தான் சாத்திட்டு இருப்பார் அப்படியே, இன்னொரு மாலை சாத்திட்டு இருக்க மாட்டான். ஒத்த சரத்துல முத்து மாலையை சாத்திட்டு இருப்பார் அப்படியே, இன்னொரு முத்து மாலையை சாத்திட்டு இருக்க மாட்டான். ஆக அது ரெண்டும் ஒன்னு ஒன்னா தான் காட்சி அளிக்கிறது திருமாரூபர. தெரிஞ்சா அந்த நிலையில சேவிக்கிச்ச அது எவ்வளவு அழகா இருக்கு, அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்ற காலத்துல சொல்றதுல என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்பொழுது ரங்கநாதன் தன்னுடைய அழகான ஆடை இருக்கிறதே, அந்த ஆடை தழைய ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆடை பாதுகையின் மேல் படுகின்றது. தான் சாத்தி கொண்டிருக்க முடியாத மாலைகளும் முத்து மாலைகளும் அதன் மேலே படுகிறது. ஆக தனக்கு பிரியமான மகிழ்ச்சியான பாதுகா தேவிக்கு அழகான மாலையை சாத்தி சூட்டி பெருமாள் அனுபவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி சிங்காரத்தில் இதை மாதிரி இருக்கிறத ஒரு விசித்திரம்.